வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைய காரணமாக இருந்த மொழிப்போர் தியாகி மார்சல் நேசமணியின் 126வது பிறந்த தினத்தையொட்டி நாகர்கோவில் பேருந்து நிலையம் முன்பு உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ், அதிமுக, அமமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர், புலம்பெயர்ந்தோர், ரயில்வே ஒருங்கிணைப்பு குழு மற்றும் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து தாய் தமிழகத்தோடு இணைய போராடிய மொழிப்போர் தியாகிகளின் முக்கியமானவர் மார்சல் நேசமணி. இவரது 126வது பிறந்த தின விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாகர்கோவிலில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு உள்ள அவரது சிலைக்கு அதிமுக சார்பில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தலவாய் சுந்தரம், காங்கிரஸ் சார்பில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் வசந்தகுமார், எம்எல்ஏக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து நாகர்கோவிலில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் புலம்பெயர்ந்தோர் ரயில்வே ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராபர்ட் ப்ரூஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியில் இருந்த நேசமணி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து எமது செய்தியாளர் ராஜா.